அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம குவார்டர் த்ரீ ரிசல்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு கம்பெனியை பற்றி பார்ப்போம். 8/1/2022 அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு குவார்டர் த்ரீ ரிசல்ட் வெளியான சில கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து முதல்ல வந்து டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியை வந்து அதோடய ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் வந்து 585.79 கோடியை வந்து உயர்ந்திருக்கு. அதோடய லாபம் 24.6% வந்து உயர்ந்திருக்கு. இந்த நடப்பு குவார்ட்டர் த்ரீ December 31, 2021 காலாண்டில் இந்த லாபம் வந்து கொடுத்துருக்கு. இதே சென்ற வருடம் இதே காலாண்டில் வந்து 470.25 கோடியாக வந்து இருந்தது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 3,06,485 கோடியாக வந்து இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4,731 ரூபாயாக இருக்குது. இது 7/1/2022 தேதிப்படி. இது வந்து 52 வீக்கு ஹை வந்து 5,900 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 2,610 வரைக்கும் இருக்குது. குரோமோட்டார் ஹோல்டிங் வந்து 74.99% இருக்குது. இன்கம் அதாவது இந்த காலாண்டில் வந்து இதோடய டோட்டல் இன்கம் வந்து 997.33 கோடியாக இருந்திருக்கு. இதே இது போன வருஷம் டிசம்பரில் வந்து 7,481.89 கோடியாக வந்து இருந்தது. கம்பெனி வந்து இப்போ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். லாங் டேர்மில் ஹோல்டு செய்ய வேண்டிய ஸ்டாக்கில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக வந்து ஃப்ரேசர் அண்ட் கம்பெனியை வந்து பார்ப்போம். ஃப்ரேசர் அண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து 8/1/2022 அன்னைக்கு குவார்டர் த்ரீ ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. அந்த கம்பெனி வந்து டோட்டலாக வந்து 8,78,000 வந்து அதோடய வருமானமாக இருந்தது. இதே இது செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து 171.78 லட்சம் வந்து அதுக்கு இன்கம் இருந்தது. இதே இது 31/12/2020 போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 135.7 லட்சமாக இருந்தது இதோட வருவாய். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த குவார்ட்டரில் December 31 வந்து நெட் ப்ராஃபிட்டை வந்து 0.17, அதாவது 17 லட்சம் நெட் ப்ராஃபிட் பெற்றிருக்கு இந்த கம்பெனி. செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து 3.87 லட்சம் வந்து இது வந்து ப்ராஃபிட் வந்து அடைஞ்சிருக்கு. சென்ற வருடம் குவார்ட்டர் த்ரீயில் வந்து 4.44 ப்ராஃபிட் வந்து அடைஞ்சிருக்கு. சென்ற செப்டம்பரை விட இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் குறைந்தாலும் இந்த குவார்ட்டரிலும் கணிசமான ஒரு லாபத்தை வந்து பெற்றுள்ளது இந்த கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 10.8 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 13.30 ரூபா வந்து இருக்குது. கை வந்து 15.70 ரூபா இருக்குது. லோ வந்து 3.95 ரூபா இருந்திருக்கு. பிஇ வந்து 7.71, புக் வேல்யூ வந்து 8.85, ஆர்ஓசிஇ வந்து 23.1%, ஆர்ஓஇ வந்து 17.6%, பேஸ் வேல்யூ 10, டெட்ரி கம்பெனி டெப்டர் டேஸ் வந்து 164.48 டேஸாக இருக்குது. இது வந்து அதிகம் தான், இந்த டெப்டர் டேஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த கம்பெனியில். அதுக்கடுத்தபடியாக வந்து நம்ம சுராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து பார்ப்போம். இது வந்து 8/1/2022 அன்னைக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. இது குவார்ட்டர் த்ரீயில் வந்து 12.25 கோடி வந்து வருமானம் பெற்றிருக்கு. இதோட நெட்டு ப்ராஃபிட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.36 கோடியே 36 லட்சம் வந்து ப்ராஃபிட் வந்து பெற்றிருக்கு இந்த சுராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 109 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 126 ரூபாயாக இருக்குது. 7/1/2022 தேதிப்படி கை வந்து 181 ரூபா, லோ வந்து 1 ரூபா
தொண்ணூத்தஞ்சாஸ் லோ பாருங்கள் ஃபிஃப்டி டூ வீக்கு லோ வந்து 1.95 தான். ஆனால் ஹை வந்து 52 வீக்கு ஹை 181 ரூபா. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ 126 ரூபா. ஒன் இயர் ரிட்டனை வந்து 6377 ரூபா, சாரி 6377 பர்சன்ட் வந்து ஒன் இயர் ரிட்டன் கொடுத்துருக்கு. 6377% கம்பெனியின் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் தற்போது இருக்குது, மைனஸ் 6.97 ஆக வந்து இருக்குது. அடுத்தபடியாக வந்து நம்ம யுரானஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யுரானஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து பார்ப்போம். இது 8/1/2022 தேதி குவார்ட்டர் 3 ரிசல்ட் வந்து வெளியிட்டது. இன்கம் வந்து 9.88 லட்சம். இதே காலாண்டை வந்து சென்ற வருடம் காலாண்டோடு ஒப்பிடும்போது 3.88 லட்சம் தான் வந்து இன்கம் இருந்தது. இது நெட் ப்ராஃபிட் வந்து 2.20, அதாவது 2,20,000 வந்து அதோடய நெட் ப்ராஃபிட்டு. 7.1 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 1.99 கோடி, 1.99 கோடி தான் இது மார்க்கெட்டு கேபிட்டலைசேஷன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5.69 ரூபா. இது 52 வீக்கு ஹை வந்து 14 ரூபா, லோ வந்து 5.18 ரூபா. பிஇ வந்து 49.8 இருக்குது. புக் வேல்யூ வந்து 6.14 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 1.90 இருக்குது. பேஸ் வேல்யூ 10. டெட் ஃப்ரீ கம்பெனி 390.17 வந்து டெப்டர் டைஸாக இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஒரு டே தான் இந்த டெப்டர் டைஸ் இந்த கம்பெனியில். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 45.75% இருக்குது. ரிசர்வ் வந்து -1.35 இருக்குது. சேல்ஸ் க்ரௌத்து வந்து ப்ராஃபிட் க்ரௌத்து எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. கம்பெனி இந்த குவார்ட்டர் 3 லாபத்தை தான் கொடுத்துள்ளது. அதுக்கடுத்தபடியாக வந்து ஏவிஐ பாலிமர்ஸ் லிமிடெட் ஏவிஐ பாலிமர்ஸ் லிமிடெட்டை வந்து பார்ப்போம். இவங்க வந்து 9/1/2022 அன்று குவார்ட்டர் 3 ரிசல்ட் வந்து வெளியானது. 31/12/2021 காலாண்டில் வந்து 276.35 லட்சம் வந்து இன்கம் பெற்றுள்ளது. சென்ற வருடம் இதே காலாண்டில் வந்து 209.49 லட்சம் தான் வருவாயாக இருந்தது. நெட் ப்ராஃபிட் வந்து 27.57 லட்சம் இந்த காலாண்டில் பெற்றுள்ளது. கடந்த வருடம் வந்து இதே குவார்ட்டர் 3 வந்து 19.38 லட்சம் தான் லாபமாக பெற்றது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 16.4 கோடி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 40 ரூபாயாக இருக்குது. இது 7/1/2022 தேதிப்படி. 52 வீக்கு ஹை வந்து 59.50 காசாக இருக்குது. லோ வந்து 4.85 ரூபா. 52 வீக்கு லோ 4.85 ரூபா. பிஇ வந்து 44.2 இருக்குது. ஆர்ஓசிஇ வந்து 10.3 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 8.87% இருக்குது. புக் வேல்யூ 10.5 இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. டெட் ஃப்ரீ கம்பெனி டெப்டர் டேஸ் வந்து 166.67 நாளாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அதிகமான நாளாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 கம்பெனியோட குவார்ட்டர் 3 ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். இந்த குவார்ட்டர் 3 ரிசல்ட்டு படி நம்ம வந்து எந்த கம்பெனி வந்து பெஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ இந்த ஒரு முடிவை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே வந்து வெளியிட்ட குவார்ட்டர் 3 ரிசல்ட்டை இருந்து இந்த கம்பெனியை வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெட்டு, இந்த டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் இந்த கம்பெனி, இந்த ஃப்ரேசர் கம்பெனி, இந்த மூணு கம்பெனியை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஜிஎம் ப்ரூவரிஸ் ஏவிஐ பாலிமர்ஸ் யுரானஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது சுராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். உடனே வந்து வாங்கிடக்கூடாது. அதோடய விலையெல்லாம் வந்து இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இறங்குதான்னு பார்த்துக்கிட்டு கவனமாக வாங்க, உடனே வாங்க வேணும். இந்த லாங் டேர்ம் கம்பெனி சொன்ன பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனி, ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெட், டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், ஃப்ரேசர்&ன் கம்பெனி, இந்த மூணு கம்பெனியை வந்து நீங்கள் உடனே வாங்கிடலாம். வாங்கி ஒரு லாங் டைமில் வந்து ஹோல்டிங் பண்ணலாம்.
இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வந்து விலையை வந்து பார்த்து கவனமாக வாங்கணும். அடுத்தபடியாக வந்து இல்லைன்னா கூட தவிர்க்கிற இருந்தாலும் தவிர்த்திடலாம் இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை வந்து தந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.